வெல்கம் டு நிக் கிச்சன். இன்னைக்கு நம்ம நிக் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா சத்து மாவு கஞ்சி. இது 9 மாத குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரைக்கும் சாப்பிட்லாம். இதை எப்படி வறுத்து அரைச்சி நம்ம கஞ்சி ரெடி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சத்து மாவு ரெடி பண்ணுறதுக்காக நான் இதில் 15 வகையான பொருட்களை சேர்த்துருக்கேன். தானியங்கள், பருப்புகள், அரிசியும் இதில் சேர்த்துருக்கேன். இதை எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு வெயில்லையோ இல்லைனா நிழல்லையோ நல்லா காய வச்சுட்டு வறுத்து அரைப்பாங்க. ஆனால் அது வந்து பெரிய ப்ராசஸாக இருக்கும். நான் வந்து கழுவாமல் தான் இது வறுத்து உங்களுக்கு அரைச்சி காட்ட போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கழுவிட்டு காய வச்சுட்டு வறுத்து கூட அரைச்சிக்கலாம். கழுவி காய வைக்கிறதா இருந்தால் ஒரு நாள் முழுக்க நல்லா காய வைக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வறுக்க போகிறது சின்ன சோளம். இது நான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை ரொம்ப நேரம் நீங்கள் வறுத்துட்டிங்கன்னா பாப்கார்ன் மாதிரி பொரிஞ்சிரும். அதனால் வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக கம்பு 250 கிராம் எடுத்திருக்கேன். இதையும் வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதில் சொன்ன பொருட்களை மட்டும் தான் நம்ம சத்து மாவுக்கு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட வீட்டில் என்ன பொருள் இருக்கோ, கருப்பு கொண்ட கடலை இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி சிகப்பவல் இருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ராகி நான் 250 கிராம் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுடுச்சு. இதையும் நம்ம வந்து தட்டிடலாம். பெரிய சோளம் 250 கிராம். இதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் ரொம்ப நேரம் வறுத்துட்டோன்னா பாப்கார்ன் மாதிரி பொரிய ஆரம்பிச்சிரும். அதனால் வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுடுச்சு. இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். வறுத்த பொட்டுக்கடலை 100 கிராம் எடுத்திருக்கேன். இது ஏற்கனவே வறுத்ததுனால நம்ம கொஞ்ச நேரம் வறுத்துக்கிட்டாலே போதும். வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நான் சொன்ன அளவு தான் நீங்கள் சேர்க்கணும்னு இல்லை. உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் அதிகமாக கூடவோ குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலையை தோலை நீக்கிட்டு நான் சேர்த்துக்கிறேன். இதையும் நம்ம வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிட்டாலே போதும். ஏற்கனவே வறுத்து எடுத்த கடலைன்றதுனால நம்ம கொஞ்ச நேரம் வறுத்துக்கிட்டாலே போதும். சிகப்பு பச்சரிசி 250 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் இதே மாதிரி குதிரைவாளி, சாமை, கொள்ளு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை இதே மாதிரி நீங்கள் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். இந்த அரிசி கூட 200 கிராம் கோதுமையும் நான் சேர்த்துட்டு வறுத்துக்க போகிறேன். நல்லா வறுத்தாச்சு. இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக முந்திரியும் பாதாமும் 50 கிராம் சேர்த்துருக்கேன். இதை விட நீங்கள் கூடுதலாக சேர்க்க விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இதை ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால பூச்சிகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டாலே போதும். அடுத்ததாக ஏலக்காவும் சோயாபீனும் சேர்த்துருக்கேன். சோயாபீன் என்கிட்ட 1 ஸ்பூன் தான் இருந்தது. நீங்கள் 100 கிராம் கூட சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். 4 ஸ்பூன் ஜவ்வரிசி, இதையும் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். அடுத்ததாக பார்லி 4 ஸ்பூன், இதையும் நம்ம வறுத்துக்கலாம். அடுத்ததாக 100 கிராம் பச்சைப்பயிறு, இதையும் சேர்த்துக்கலாம். இதில் இருக்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டின்றதுனால மொத்தமாக சேர்த்து வறுத்துக்கலாம். ஏலக்காய் இதில் நான் 10 கிராம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஏலக்காவோட வாசனை ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் 20 கிராம் கூட சேர்த்துக்கலாம். குழந்தைகளுக்கு செர்லாக் பதிலாக நீங்கள் இந்த சத்து மாவு கஞ்சி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. எல்லாமே நல்லா வறுபட்டுடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். வறுத்த பொருட்களை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இதை நீங்கள் மிக்சியில் அரைக்கணுன்னாலும் அரைக்கலாம். ஆனால் ரொம்ப நைஸாக நமக்கு அரைப்படாது. அதனால் மில்லில் கொடுத்து அரைக்கிறது ரொம்ப நல்லது.
மில்லில் கொடுத்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணியாச்சு. இதில் நம்ம எப்படி கஞ்சி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். 3 ஸ்பூன் சத்து மாவு பவுடர் நான் எடுத்திருக்கேன். இதில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி எடுத்ததை நான் இப்போ ஸ்டவ்வில் வச்சுட்டேன். இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க, இல்லைனா கட்டி பட்டுரும். 5 நிமிஷத்தில் இது நமக்கு ரெடி ஆயிரும். இது செய்ய ரொம்ப நேரம் ஆகாது, பாருங்க கெட்டி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பபுள்ஸ் வந்தால் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் நீங்கள் குழந்தைங்களுக்கு ஊட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கஷ்டமாக இருக்கும். இதை நம்ம ட்ரிங்காக குடிக்கணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்க்க விருப்பப்படாதவங்க இந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க. இந்த மாதிரி நல்லா கொதி வரணும், அப்போ தான் கஞ்சி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு கிளாஸில் ஊற்றிடலாம். சர்க்கரை சேர்க்க விருப்பப்படாதவங்க இந்த மாதிரி உப்பு சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். அடுத்ததான் நான் 1 டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. பால் சேர்த்து சாப்பிட விருப்பப்படுறவங்க இந்த மாதிரி பால் சேர்த்துக்கலாம். இதில் 4 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குங்க. கூடுதலாக உங்களுக்கு ஸ்வீட் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. பால் சேர்த்ததுக்கு பின்னாடி ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் சத்து மாவை சேர்த்துக்குங்க. இதுவும் இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். 1 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்வீட் சேர்த்த சத்து மாவு கஞ்சையும் 1 கிளாஸில் ஊற்றிடலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இந்த மாதிரி தானியங்களையும் பருப்புகளையும் அரிசியும் வச்சு ஒரு ஆரோக்கியமான கஞ்சை ரெடி பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நம்ம உடலுக்கு இது ஆரோக்கியமாகவும் இருக்கும், ரொம்ப புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். ஒரே நேரத்தில் நம்ம 3 விதமான கஞ்சை ரெடி பண்ணியாச்சு. ஸ்வீட் சேர்த்து சாப்பிட விருப்பப்படாதவங்களுக்கு உப்பு சேர்த்தோம். ஸ்வீட் சேர்த்து சாப்பிட விருப்பப்படுறவங்களுக்கு பாலோட நாட்டு சர்க்கரையும், குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கஞ்சம் எப்படி ரெடி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஆரோக்கியமான சத்து மாவு கஞ்சை ரெடி பண்ணிக்கோங்க. நிக்கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.